அந்த இடத்தில் நாம் ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக விழா. கட்சிகளுக்கு அது தேவை, இந்த இயக்கத்துக்கு இது கூடாது. ஒரு தனி மனிதனின் பிறந்த நாடை இயக்கம் சார்ந்து பெருசா பண்ணக்கூடாது. இன்னமும் ஆழ்ந்து போக வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. நானே ஆசிரியர், எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து, நான் நடத்துற பத்திரிகையில இவையெல்லாம் தன்னடக்கங்கள் இல்லை, இயக்கத்தின் நெறிகள். இது அவர் கொடுத்த பணம் தம்மா என திரும்பி பார்த்துச்சு. திருமணமான புதிதில் இருந்து சனி ஞாயிறு வெளியே போயிடுவேன். தொடர்ந்து வேலை செய்வது ரொம்ப துன்பமாக எல்லாம் இல்லை, விரும்பி செய்கிற எந்த வேலையும் துயரம் இல்லை. எனக்கு விரும்புகிற வாழ்க்கை, விரும்புகிற வேலை, விரும்புகிற இயக்கம் கிடைத்திருக்கிறது. எனவே நான் ஒன்றும் சிரமப்படலாம் இல்லை. இது ஒரு நெகிழ்வான தருணம். இதை பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்று கேட்டோம், ஆனால் ஒத்துக்கலை. அதில் ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்லணும், அது வெறும் தன்னடக்கம் இல்லை. ஏன் பெரிய விழாவாக நடத்த வேண்டாம் அல்லது நடத்தக்கூடாது என்பதை நான் சொல்றேன். இது இந்த விதி எனக்கு மட்டுமல்ல, நாளைக்கு ராஜனோ செல்வினுக்கோ ஒரு விழா எடுக்க வேண்டும் பெருசான்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் வேண்டான்னு தான் சொல்கிறேன். எதற்காக என்பதை சொல்ல, இந்த இடத்தில் நாம் ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக விழா. இதை ஒரு ஆடம்பரமாக்கும் போது இதில் இருக்கிற உண்மையும் அன்பும் கழிந்து போயிடும். அது மட்டுமல்ல, திமுகவில் விழா கொண்டாடுறாங்களே எடப்பாடியாரு, அந்த கட்சிகளுக்கு அது தேவை, இந்த இயக்கத்துக்கு இது கூடாது. இந்த இரண்டையும் நீங்கள் எனக்கல்ல என்றைக்கும் எப்போதும் நெஞ்சில் நிறுத்துங்கள். ஆடம்பர விழாவை தனி மனிதர்களுக்கு நடத்தாதீங்க. கலைஞருக்கு ஒரு விழா நடத்தலாம், நடத்தலாம், அவருக்கு அந்த தகுதி உண்டு. நமக்குள் அப்படி செய்து கொள்ள கூடாதுன்னு கருதுறேன். அதனால அதை நீ எப்படி தவறாக கருதிவிடக் கூடாதுன்னா, இது ஏதோ ஒரு எளிமை தன்னடக்கம் காரணமாக நான் வேண்டாம்னு கருது. ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு தேவை இருக்கிறது. திமுக என்றால் அது ஒரு மக்கள் இயக்கம், தேர்தலில் இருக்கிற இயக்கம். அவங்க இந்த மாதிரி கூட்டம் நடத்தக்கூடாது. எப்படி நாம் ஆடம்பரமாக நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்றனோ, அது மாதிரி அவங்க இப்படி நடத்தக்கூடாது. எளிமையாக நடத்தினால் கட்சி செத்து போய் சென்றுவான். நான் என்ன சொல்வேன்னா, ஒரு மேஜை ஒரு ஒலி வாங்கி எதிர 20 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் பேசலாம், அது ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு சொல்லு. அப்படி நம்முடைய தளபதி ஒரு நாளும் அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசினால் அது இயக்க அந்த கட்சியின் அழிவாக முடியும். நாம் ஆடம்பரமாக நடத்தினால் இதுவும் அழிவை நோக்கி போகும். அதனால் இந்த இரண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு, நாம் இயல்பாக இருப்போம். ஏன்னா நமக்கான நோக்கம் வேறு, அந்த கட்சிக்கான நோக்கம் வேறு. அவர்களை வளர்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஒரு ஆடம்பர விழாவை நடத்தி அதில் ஒரு சுவை கண்டு போனால் சிக்கல் வந்து சேரும். பாராட்டுகள், ஆடம்பரங்கள், இதுவே இதுதான் அதிகபட்ச அளவு. அதிகபட்ச அளவு இவ்வளவு தான், எனக்கும் உங்களுக்கும். நான் சொல்லுவது அதுதான், எனக்கும் உங்களுக்கும் அதிகபட்ச அளவு இவ்வளவுதான். ஒரு நூல் வெளியீட்டு விழாவை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு தனி மனிதனின் பிறந்த நாடை இயக்கம் சார்ந்து பெருசாக பண்ணக்கூடாது. அதை பேரவை நிதிக்காக என்று செல்வின் சொன்ன பிறகு அது சரி, ஏன்னா ஒரு 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 தொடக்கமாக இது இருக்கட்டும் என்று இன்னைக்கு 1 லட்சமாவது சேர்ந்துடும் நான் நினச்சேன். 2.5 லட்சம் சேர்ந்திருக்கிறதால் இந்த இயக்கம் வலிமையாக இருக்கிறது என்று நாம் பல தடங்களில் விரிந்திருக்கிறோம். ரெண்டாவது, ஆழப்பட்டிருக்கிறோமான்னு ஒரு கேள்வி. விரிவாக போவது வேறு, ஆழ்ந்து போவது வேறு. விரிவாக போயிருக்கிறோம், இன்னமும் ஆழ்ந்து போக வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. அந்த ஆழ்ந்து போவது எங்கே வரும் என்றால், ஒரு தனி மனிதன் என்கிற தோற்றத்திலிருந்து இயக்கம் என்பது வருகிற போது தான் வரும். செல்வின் அதைத்தான் சொன்னார், திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னா தெரியல, சுபவியோட இருக்கேன்னா தெரியும், அது நமக்கு வளர்ச்சி இல்லை, அது இயக்கத்துக்கு வளர்ச்சி இல்லை. எனக்கு ஒரு நாளுக்கு வளர்ச்சி இருந்தால் அது என்ன சிக்கலில் வரும்னா, நம்ம பிறந்த நாளில் அப்படி பேசக்கூடாது அப்படின்னா,
எல்லா மனிதர்களுக்கும் மரணம் உண்டு, எனக்கு பிறகு இந்த இயக்கம் காணாமல் போகும். தனி மனிதனை நிறுத்தி நீங்கள் இயக்கத்தை நடத்தினால் அவனுக்கு பிறகு இந்த இயக்கம் காணாமல் போகும். ஆனால் நமக்கு இப்போ இந்த தளங்கள் விரிந்ததனாலே எனக்கு பிறகும் இந்த இயக்கம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். சிவவியில் என்றாலும் கரஞ்சட்டை பதிப்பம் இருக்கும், சிவவியில் என்றாலும் திராவிட பள்ளி இருக்கும். தளபதியை நம்ம தலைவரை சந்திக்கும் போதெல்லாம் அவர் எல்லாத்தையும் விட திராவிட பள்ளி எப்படி நடக்குதுன்ன அப்படின்னு கேட்குறேன். அவருக்கு அதில் ஒரு பெரிய ஈடுபாடு, ஆர்வம், மகிழ்ச்சி. 4வது வருடத்தை எட்டியிருக்கிறோம், இது போதுமானதல்ல. சரி, நாம் நினைக்கிறோம். எனவே நமக்கு பிறகும் இந்த ஒவ்வொரு தனி மனிதர்கள், நம்ம இயக்கத்தினுடைய இன்னொரு பெரிய வலிமை என்ன என்றால் உண்மையான ஜனநாயகம்தான். அதை ராஜன் சொன்னது உண்மை, 100%க்கு 100 உண்மை. எனக்கு தெரியாது பதிப்பகம் பற்றிய எந்த விஷயத்தையும், இறுதி முடிவை ராஜன் எடுக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் தான் இருக்கு, எனக்கு தெரியாது. திராவிடம் உள்ள வலையொடியில் இதில் போட்டுக்கலாமா, உமாட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு தடவை உமா நான் இதை பேசிடுறேன்னு சொன்ன போது கோவப்பட்டது, நீங்கள் பேசுறதுக்கு எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. திராவிட முழக்கத்தில் சென்ற இதழில் என் பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து இருக்கு, சிற்பிட்டாது வேண்டாம் சிற்பி. ஏங்க நான் விளம்பரதாரன், நான் கொடுக்குறத நீங்கள் எப்படி மாற்றலாம்னு கேட்டார். 10,000 ரூபா கொடுத்துட்டீங்களா? 10,000 ரூபா கொடுக்கல என்ன, அதனால அது அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எழில் அதை பின்பற்றினார், கரிஞ்சட்டையில் போட்டார். நான் சொன்னேன் இது ஒரு மாதிரி கேலி கூத்தா இருக்கு, நானே ஆசிரியர், எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து, நான் நடத்துகிற பத்திரிகையில் இது ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒன்றும் நான் அப்படிலாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லலை, முகநூலில் வைரமுத்தை போட சொல்லுங்கள், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இதழிலே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அவர் இவரை தான் முன்னுதாரணம் காட்டுறாரு, நீங்கள் திராவிட முழக்கத்தில் வந்துருச்சு இல்லை எனக்கு நீங்கள் அப்புறம் சரி அவருக்கு இல்லைன்னு சொல்ல வேணாங்கிறதுக்காக சரின்னு சொன்னார். இவையெல்லாம் தன்னடக்கங்கள் இல்லை, இயக்கத்தின் நெறிகள். இயக்கம் என்பது இப்படி தான் இருக்கணும். எந்த மனுஷனையும் தூக்கி பிடித்தால் நாளைக்கு அந்த மனுஷன் இப்போ இயக்கம் நிற்காது, எல்லோரும் சேர்ந்து தான் அந்த இயக்கம். ரெண்டாவது, பிறகு நான் பொய் சொல்கிறதே இல்லைன்னு ராஜன் சொன்னார். இப்போ என் பக்கத்துலேருந்து என் வீட்டுக்காரமா ஒரு விஷயம் சொன்னிச்சு, எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லுவீங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாது, நீ வேணா இக்லாசையும் மணியும் வேணா கேட்டுப்பார், அந்த ரெண்டு பேரை மட்டும் நம்பவே மாட்டேன். வேற யார் என்ன பண்ணாலும் இந்த ரெண்டு பேரை மட்டும் நீ என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க ரெண்டு பேர். ஆனால் அந்த அம்மாட்ட ஒரே ஒரு பரிதாபம் என்னன்னா, பிரவீனா அந்த அம்மா நம்புது. அதான் பிரவீன் ரொம்ப நல்ல பையன் நம்புது, அது மணிக்கு ஒரு சந்தோஷம், அம்மா வந்து பிரவீனை மட்டும் நம்புது. அதுல இயல்பாக அவருடைய இயல்பான குணம், உமா ஒரு பாதியை தான் சொன்னிச்சு, கடலைச்சுன்னா 45 ரூபாயை கொடுத்தே தீர்ந்துருவாங்க உண்மைதான், ஆனா 50 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபாயை வாங்கியது 45 தானே, அப்புறம் என்ன 5 ரூபா என்ன? பெரிய சிக்கல் என்னன்னா, கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்கலைனாலும் என் பிராணனை எடுத்துரும், வாங்கலைனாலும் உயிர் எடுத்துரும். அதனால நான் எங்கேயாவது யாருக்காவது கடனாக கொடுத்தால் அந்த மாதிரி சொல்லுவேன், சும்மா எடுத்தா சொல்ல மாட்டேன். இந்த இளங்கோ மாதிரி இங்கே போட்டு கொடுத்துட்டு தான். ஒரு பள்ளிக்கூடத்தில் அப்படி ஒரு அனுபவம் நடந்தது, நான் தெரியாத அது மாதிரி கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு விழாவில் அவர் பேசும்போது என்னை பாராட்டுறதான் நினச்சி அவர் ஒரு செய்தி அங்கே சொன்னார், ஐயா வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க, பேசி முடித்த உடனே முதல்ல வந்து உட்கார்ந்த உடனே ஏன் அந்த அடுக்கெல்லாம் நல்லா இல்லைன்னு, பள்ளிக்கூடம் இல்லைங்கய்யா, ஒரு பீரோ கூட வாங்க முடியல அரசு பள்ளி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் முடியும் போது ஒரு 10,000 ரூபாய் ஐயாட்ட கொடுத்தோம், வேண்டாம் அந்த பீரோ வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பீரோ தான் இது அவர் கொடுத்த பணம், இந்த அம்மா என்னை திரும்பி பார்த்துச்சு, ஓ 10,000 ரூபாய் இப்படி வர பண்ணுறீங்களா நீங்க. ஆனால் உண்மையாகவே அந்த நான் எழுதிய அந்த வரி உண்மை, சிறை எனக்கு தண்டனை உனக்கு, வெளியே இருந்து துயரப்பட்டதெல்லாம் இன்றைக்கு அல்ல, எனக்கு நியாயமானு தெரியல, திருமணமான புதிதிலிருந்தே சனி ஞாயிறு வெளியே போயிடுவேன், எங்கேயாவது ஒரு கூட்டம். அப்போல்லாம் இவ்வளவு இப்போ வசதியாக போயிட்டுருக்கோம். இப்போ இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் எப்படி இருக்குன்னா, சென்னையில் தேர்தல் சுற்றுப்பயணம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை அது நல்லா இருந்தது, இந்த வீட்டுக்கு வந்து தான் வெயில் தாங்க முடியல, சென்னையில்
ஏன்னா அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் 10-12 பேர் சேர்ந்து போகலாம். காலையில் உணவு எல்லாத்தையும் காலையில் வேண்டாம்னு சொல்லிட்டேன். என் வயது கருதி போடலை அவங்க, மாலை தான். மாலையில் போடுகிற போது காலையில் எல்லாம் சாப்பிடுவோம், பேசிகிட்டு இருப்போம், ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கு எல்லாம். அதில் பாருங்கள், ஒரு நாள் பேசிகிட்டு இருந்ததை மணியும் பிரவீனும் அதை படமாக எடுக்கட்டுமான்னாங்க. சும்மா தானே பேசிகிட்டு இருக்கோம், நான் ஒரு தயாரிப்பும் இல்லைன்னா எடுத்து வைப்போம் போடுங்கன்னாங்க. எதிர்பார்க்காத அளவில் ஒரு நாளில் 25,000 பேர் அதை பார்த்துருக்காங்க. சும்மா ஒரு 6-7 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் எல்லாம் கலந்தது தான் இந்த வாழ்க்கை. ரொம்ப இயல்பாக நாம் ஒரு இயக்கமாக இருக்கிறோம் என்பதை விட உண்மையான அன்போடு ஒரு குடும்பமாக இருக்கிறோம் என்பது பெரிய அது அதுதான் வாய்க்காது. செல்வினோ ராஜனோ பாராட்டிய எந்த வரியும் பொய்யாக பாராட்டல, பொய்யாக பாராட்ட வேண்டிய தேவையும் இல்லை. என்னை விட பெரிய பொறுப்புகளில் இருந்தவங்க செல்வின்லாம் ரிட்டையர்ட் சீஃப் இன்ஜினியர் அவர். ஆனால் எல்லாரும் காட்டுகிற அன்பு, மாலா தான் எப்பவும் சொல்லுவேன், அண்ணன் வந்துடுவார், 8:30 ரெடி ஆகுங்க. பல செய்திகள் எனக்கு மறுபடியும் நினைவுபடுத்தப்பட்டன. நானே மறந்தது. இளங்கோ சொன்ன ஒரு செய்தி நினைவில்லை. பிறகு உமா சொன்ன ஒரு செய்தி, கவிதா நாவல் முழுவதும் டிக்டேட் பண்ண உமா தான். அந்த நாவல் மட்டுமல்ல, பல கட்டுரைகள் புத்தகங்கள் இன்றைக்கும் டிக்டேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த காலையிலிருந்து அந்த திருமணத்துக்கு போகிறேன் வர்றேன், ஏன் சிற்பியோட பேச முடியலன்னா தொலைபேசி வருது வாழ்த்து. நேரம் கிடைக்கும்போது இந்த சுபவி விடைகள் எப்படி இப்படி தான் எழுதுனேன்னா அந்த கேள்வியை படிப்பேன், அப்புறம் விடையும் அதுலேயே சொல்லுவேன். அதுக்கு இடையில் ஒரு தொலைபேசி வரும், மகிழ்ச்சி நன்றின்னு சொல்லுவேன். இது மகிழ்ச்சி நன்றின்னு டைப் பண்ணி வச்சிடும். ஐயோ இது இது அது வந்து என்ன சொல்லுதோ அதை டைப் பண்ணணும். அது அதை அழிக்கணும். இப்படித்தான் தொடர்ந்து ஒரே ஒரு செய்தி தான், தொடர்ந்து வேலை செய்வது ரொம்ப துன்பமாக எல்லாம் இல்லை. தொடர்ந்து வேலை செய்வதே உடலுக்கு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா. ஏன்னா ஒரு வேலையை நாம் எவ்வளவு நேரம் செய்கிறோம் என்பதை விட எந்த மனநிலையில் செய்கிறோம் என்பது தான். விரும்பி செய்கிற எந்த வேலையும் துயரம் இல்லை, விரும்பாமல் செய்கிற எந்த ஒன்றும் துயரம் இல்லை. வேற வழி இல்லை. எல்லாருக்கும் விரும்புகிற வேலை கிடைக்காது. எனக்கு விரும்புகிற வாழ்க்கை, விரும்புகிற வேலை, விரும்புகிற இயக்கம் கிடைத்திருக்கிறது. எனவே நான் ஒன்றும் சிரமப்படலாம் இல்லை. பிரித்து கொடுப்பதால் நான் என் வேலை சுமை குறைந்தும் போகிறது. அதுதான் அதனுடைய இயற்கையானது. ஐயா வந்து இந்த இடம் கொடுத்தது அல்ல. இன்னொரு செய்தியை நான் சொல்லணும். இங்கே இருந்தோம், இங்கே இருந்தபோது தான் அம்மா வந்து வேலை நானே தான் அனுப்பி வைக்கிறேன், போன்னு போமாட்டேன்னு சொன்னபோது எனக்கு அந்த வரி எனக்கு நினைவு இருக்கிறது. கூண்டை உடைத்து வானில் பறன்னு எழுதுனேன். அந்த வரியை தான், கூண்டை உடைத்து வானில் பறன்னு உமா பதில் எழுதிச்சு, எனக்கு இதுதான் வானம்னு. மறுநாள் சொன்னேன், அப்படி தோணும், அது அல்ல, நீ மேலே போகணும். 7,500 சம்பளத்திலேயே காலம் முழுவதும் இருக்க முடியாது, அதுக்கு மேலே கொடுக்க முடியாது, நீ மேலே போயிடு. இதில் உண்மையான ஒரு வேடிக்கை என்னென்னா, நம்ம இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்கு போகிறவர்களை மட்டும் நான் மகிழ்ச்சியாக வழி அனுப்பி வைக்கல, நம்ம இயக்கத்தை விட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போனவனையும் மகிழ்ச்சியாக தான் வழி அனுப்பியிருக்கேன். இது ஒன்றும் நான் பொய் இல்லை. சாகுல மீது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார், வெளிப்படையாக சொல்லிட்டு போனார். ஆனால் நீங்கள் பெரிய கூட்டத்தில் பேசணும்னு ஆசை, ஐயா நீங்கள் அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க, கடைசி வரைக்கும் இப்படியே தான் பேசுவீங்க பிறகு, எனக்கு பெரிய இயக்கம் போகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை வந்துருச்சுனாரு. யோசிக்கவே இல்லை, நாளைக்கே போய் சேர்ந்துருக்கேன். நானே தான் அனுப்பினேன், கடைசி வரைக்கும் நட்பாகத்தான் இருந்தார். வளவனை என்கிட்ட சொன்னபோது நான் தான் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். யாருக்கு இன்னொரு இடத்துக்கு போகலாமா என்கிற எண்ணம் வருதோ அப்படி வரும்போதே மாலை போட்டு அனுப்பிடணும். எண்ணம் வந்த பிறகு இங்கே ஊசலாடக்கூடாது. இது நமக்கு உரிய இடம் என்று கருதினாலே ஒழிய யார் ஒருத்தரையும் அப்படி போட்டு இறுக்கி வைக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துலேருந்து நாங்கள் இங்கே வரோம். இங்கே வருகிற போது அன்றைய நிலைமையில் அந்த அட்வான்ஸ் கொடுக்க முடியல. இப்போ நான் ஐயாட்ட சொல்கிறேன், நாங்கள் கொடுத்துருவோம், இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாள் கொடுத்துருவோம், அதனால் நாங்கள் கொடுத்துட்டு இங்கே வர்றோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அப்போ அறிமுகம் இல்லை. அவர் சொன்ன அந்த வரி, எத்தனை வருஷம் ஆச்சு மனோகர் இங்கே வந்து? 5 வருஷம் ஆச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உங்கள் வார்த்தையை விட அந்த அட்வான்ஸ் எனக்கு பெருசு இல்லைன்னு சொன்னார். இந்த இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்கள் ஒரு காசு கூட முன்பணம் கொடுக்காமல் தான் வந்தோம். அதனால் இங்கே வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம். இது இந்த வீட்டின் ராசியெல்லாம் இல்லை. ஏன்னா அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு
அதாவது நான் திருமணங்கள் நடத்தி வைக்கும்போது முரணிக்கு நான் தான், அவருடைய மகளுக்கும் நான் தான் திருமணம். இது கைராசி டாக்டர் கணக்கில் வரக்கூடாது. நான் கைராசி டாக்டர் கணக்கு அல்ல இது. இயல்பாக அவர்கள் அந்த குடும்பம் அந்த கொள்கையில் அடுத்த தலைமுறையிலும் ஊன்றி நிற்கிறார்கள் என்பதற்கான அடையாளம். அதனால் எந்த ஒரு முன்பணம் கூட வாங்கி கொள்ளாமல் தான் செய்தார். இவ்வளவு பாராட்டுகள், மிக மோசமான விமர்சனங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அது ஒன்றும் அதில் ஒன்றும் குறைவே இல்லை. இன்றைக்கி குமரன் இன்னும் நான் படிக்கலை. இன்றைக்கி உண்மையாக நான் என்னால் படிக்க முடியல. காமராஜன் கட்டுரை இன்னும் நான் படிக்கலை, குமரன்தாஸுக்கு அனுப்பிட்டேன். சாரதா கட்டுரையை படிக்க முடியல. குமரன்தாஸ், அதாவது இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், மெதுவாக திராவிட முழக்கத்தின் சுமையை குமரன்தாஸ் தலையில் ஏற்றி வச்சுட்டேன். ஏறத்தாழ அந்த பொறுப்பு உங்களை சார்ந்தது. நான் இன்னும் 2-3 மாதம் கூட இருப்பேன், அப்புறம் நான் என்னன்னு கேட்டுக்குவேன், அவ்வளோதான். அதில் குமரன்தாஸ் ஒரு கட்டுரை ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு. நான் வந்து கடைசி தொண்டனாக எழுதுகிறேன், என்னை விட நெருங்கி பழகினவங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் ஐயா வந்து இப்படி எழுதும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறாங்கன்னா, நான் ஒரு பதிவு போடும்போது அந்த பதிவு பற்றிய விமர்சனம் ஒன்றும் இல்லை, இறால் மீசை இப்படி எழுதுகிறான், ஓ மீசை தான் உனக்கு பிரச்சனையா, அல்லது ஜாதியை சொல்லி சொல்கிறான், இல்லைன்னா லூலுவோட அது யாருன்னு நானும் ஒரு நாளைக்கு பார்த்தேன்னு ஒன்று பார்க்குறேன், யாருன்னு தெரியல, ஒரு படம் ஒன்று போட்டிருந்தானுங்க. நான் உட்காந்துருக்கிறேன், பின்னாடி ஒரு லேடி இருக்குது, அந்த அம்மா தான் லூலுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது ஆஸ்திரேலியாவில் ஃப்ரான்ஸ் தமிழச்சி உன்னை பற்றி என்ன சொன்னது தெரியுமா. எனக்கு என்ன புரியுதுன்னா, அவர்களுக்கு இந்த பதிவு பற்றி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை என்றது. நீ அதனால தான் இன்னொரு பதிவு நான் கொண்டு வந்து மனைவியில் தான் காட்டினேன், இதை படிச்சு பாருங்கண்ணா. அந்த அம்மா சொன்ன பதில் தான் அழகான பதில். சிவவி ஒரு இந்த ஒரு ஃப்ளாட்டில் இருக்க மாதிரி சும்மா நடிக்கிறாரு, அவருக்கு ஒரு பண்ணை வீடு இருக்குது. அந்த பண்ணை வீடு இருக்குங்கிறதோடு அது நிற்கலை, அந்த பண்ணை வீட்டுக்கு 10 நாளைக்கு ஒரு தூரம் நடிகைகளெல்லாம் கூட்டு போகிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொன்ன ஒரே பதில் இது தான், இந்த பண்ணை வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கடா, எங்கள் பிள்ளைங்க வரும்போதாவது நாங்கள் கூட்டிகிட்டு போவோம்ல. பண்ண வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சா நாங்களாவது போயிட்டு வருவோமே அப்படின்னு இந்த விமர்சனங்கள் இயல்பாக வரும். அண்ணா ஒரு முறை சொன்னார், கருத்தியல் ரீதியான செய்திகளுக்கு விடை சொல்லியே ஆக வேண்டும், நடுவக்கூடாது. தனி மனித விமர்சனங்களுக்கு தேவையற்ற அளவு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தணும். அவருக்கு அது உதாரணம் சொன்னார், அண்ணாவுக்கு யானைக்கால்னு யாராவது தான் எழுதுவான், நான் என்ன பண்ணக்கூடாது, அடுத்த நாள் மேடையில் காலத்துக்கு வச்சு பார்த்தீங்க போய் சொல்கிறான் அப்படின்னா அடுத்த நாள் என்ன எழுதுவோம், அவர் வலது காலை காட்டினார் இடது காலில் யானை காலம், எனக்கு இதே வேலையாக போகும். என் நோக்கத்தை சிதைக்கிறார்கள். அதான் அதை பற்றி அப்புறம் ஒரு ஆள் எதனா சீமானை பார்த்து இவருக்கு போகிறான் ஒன்றும் இல்லை. இயல்பாக எனக்கு அப்படி ஒரு இயல்பாகவே எனக்கு அந்த பொறாமெல்லாம் வராது. அப்படி பார்த்தால் அதாவது ஒரு கூட்டத்தில் பரமக்குடியில் ஐயா நீ எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு கவலையே இல்லையான்னு கேட்டாங்க பரமக்குடி. ஆனால் அப்படிலாம் இந்த மனிதனாக இருக்கிற எல்லோருக்கும் கவலை இருக்கும், கவலை இல்லாத மனிதர்கள்லாம் இருக்க முடியாது. என்ன ஒன்றே ஒன்று, எனக்கு கவலைப்பட நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். தொடர்ந்து வேலைகள் இருக்குது, இன்றைக்கி 7:30லேருந்து 8 கவலைப்படலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சா 7:30க்கு வேறு வேலை வந்துடுது. வேலை செய்யுங்கள், அது ஒன்று தான் கவலைக்கான மாற்று. வேலை ஒன்று தான் கவலைக்கான மாற்று. தொடர்ந்து வேலை செய்கிற போது அந்த ஆங்கிலத்தில் டென்ஷன் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, அது இல்லாமல் வேலை செய்யும், வேலை செய்யும். சுறுசுறுப்பாக இருப்பது வேறு, பதற்றமாக இருப்பது வேறு. அப்படி அல்ல வேணும். இப்போ நான் வந்து உமா சொன்னது அனுப்பி வச்சுட்டேன், இப்போ யுகா போயிட்டு வாங்கிச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. எப்பவும் தொடர்பில் இருக்காங்க. இப்போ அந்த பிரவீனுக்கு நானே தான் ஒரு இயக்குநர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சும்மா இருக்க பிள்ளைய நானே தான் சொல்லியிருக்கிறேன், சிரமந்தான் எனக்கு இக்லாஸ் என்பவர் ஓட்டுநர் அல்ல, என் தோழன். அதாவது எனக்கு இக்லாஸுக்கும் மணிக்கும் தெரியாத ரகசியம் இருக்க முடியாது, உண்மையை சொல்ல போனால். இப்போ எனக்கு என்னென்னா, வெறும் ஓட்டுநர் உடனே கிடச்சிருவாரு, நான் காரில் உட்காந்தா எல்லாத்தையும் பேசுகிறேன். நம்பகமான ஒரு நண்பன் வேணும். இது யாரையும் பாராட்டுவதற்காகலாம் இல்லை, உண்மையாக நான் இக்லாஸில் யார் அதிகம் படித்தோம்னா அவர் தான் அதிகம் படித்தோம். உண்மையாக அதெல்லாம் பொய்யே இல்லை, நிறைய படிக்கிறேன், எனக்கு பல செய்திகளை எடுத்து கொடுக்குறேன். மணியும் இக்லாஸும் எனக்கு, மணி வந்து எல்லா விதமான டெக்னிக்கலாக என் பிள்ளைங்க எங்களை சத்தம் போட்டுச்சு,
இந்த இது எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்டால், தெரியலையே அம்மா கேளு. எங்கள் அம்மா எனக்கு மணியை கூப்பிடு. ஏன் ரெண்டு பேரும் எதை கேட்டாலும் மணியை கூப்பிட சொல்கிறீங்க? உங்களுக்கு வீட்டில் வீட்டில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, மணி தான் தெரியும். தெளிவாக மணி சொல்லுவார். ஏங்க அந்த எலி அது அந்த பரனில் அந்த பையில் இருக்கு பாம்பார், அவர் தான் தெரியும். ரெண்டு பேரும் அப்படி. அதே மாதிரி பிரவீன், யுகா எல்லாமே கூட இருந்த எல்லாரும். உமா வந்து வெறும் தட்டச்சரெல்லாம் இல்லை, இருக்கிற போது அப்படி இல்லை. நேற்றிலேருந்து என்னை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? எப்படி என்ன பரிசு வேணும்? நான் என்ன சொல்ல, எனக்கு உண்மை மனைவியை வந்து ஏங்க ஏதாவது பிறந்த நாளைக்கு ஒன்றும் வேண்டாமே, எல்லாம் இருக்கு, என்னத்துக்கு சும்மா பரிசுன்னு வாங்கிட்டு வேண்டான்னு. அப்புறம் உமாவுக்கு நேற்று இரவு எழுதினேன், அதுதான் எல்லோருக்குமான செய்தி. எது பரிசாக வேண்டுமென்றால், இயக்கத்தை வளர்ப்பதற்கு நிதி வேண்டும்ங்கிறதுக்காக பேரவை நிதி என்று எழுதினேன். எது எனக்கு பரிசாக வேண்டுமென்றால், நிறைய அன்பு, மாறாத நட்பு, சமூகத்தை உயர்த்துவதற்கு தோள் கொடுக்கும் தோழம், மூணு இதுதான் நமக்கு வேண்டும். எனக்கல்ல, இதுதான் நமக்கு வேண்டும். நன்றி.